எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று அவர் கேட்டபோது எதிரில் இருந்த மாணவர்கள் பலரும் டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், பைலட் என்று ஆசைகளை வெளிப்படுத்தினர். ஏன் உங்களில் ஒருவருக்கும் விவசாயியாக வேண்டும் என்ற ஆசை இல்லையா என்று அவர் கேட்டார். வேளாண்மையின் சிறப்பை சொன்னார். நீங்கள் யாரும் அரசியல்வாதியாக விரும்பவில்லையா என கேட்டார். மாணவர்கள் மறுப்பு சொன்னபோது நல்ல அரசியல்வாதியாக வர வேண்டும் என விரும்புங்கள் என்றார். இந்தியாவின் இளைய தலைமுறையினர் அனைத்து துறைகளிலும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வர வேண்டும் என்று கனவு கண்டவர் ஏபிஜே அப்துல் கலாம். அதனால்தான் 84 வயதில் அவருக்கு ஏற்பட்ட மரணத்திற்கு 14 வயது இளைய தலைமுறையும் கலங்குகிறது. 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலேயே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்களை விநியோகம் செய்தார். இவருடைய பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சராசரி மாணவனாகவே வளர்ந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954 ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வமில்லை என உணர்ந்த இவர் 1955 ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960 ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980 ஆண்டு எஸ்எல்வி 3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981 ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963 ஆண்டு முதல் 1983 ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999 ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய ஏபிஜே அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அவர் அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். 2002 ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25 நாள் பதவியேற்றார். 2007 ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். I believe president, since you asked the question, has to be continuously in touch with the people. Rashtrapati Bhavan, where I was there, became a people's Bhavan. Instead of Rashtrapati Bhavan, it becomes people's Bhavan. And also I travel into the whole state, cutting across hill, deserts and sea. I was in touch with millions and millions of people. 2007 ஆண்டு குடியரசுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். உயர் பதவியிலிருந்தும் தன் உறவினர்கள் யாருக்கும் அவர் எந்த சிபாரசையும் செய்ததில்லை. மாணவர்கள் இளைஞர்கள் நலனிலேயே நாட்டம் கொண்டிருந்தார். பதவியில் இருந்தபோதும் பதவிக்காலம் முடிந்த பிறகும் பல கல்வி நிறுவனங்களுக்கு சென்று மாணவர்களை சந்தித்தார். எப்போதும் அவரின் இயல்பான எளிமை, ஒழுக்கம், நேர்மை, உழைப்பு எவையும் மாறவில்லை.
இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த ஏபிஜே அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. 25 வயசுக்குல ஒரு 54 கோடி பேர் மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் பிரைமரி ஸ்கூலில் வந்து 117 கோடி 17 கோடி மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவ சமுதாயம் நாட்டின் சொத்து. இப்போது இந்த மாணவ சமுதாயத்தில் வந்து நம்ம நாட்டில் எல்லாம் இருக்குது. இப்போது இந்த இளைய மனத்தில் இளைய எண்ணங்கள் ஒரு உறுதியான எண்ணம் வேண்டும். நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன், நான் செய்ய முடியும், நான் வெற்றி அடைவேன், அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். அப்படி ஒவ்வொரு மாணவனும் என்னால் செய்ய முடியும் என்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தால், மாணவர்கள் எல்லாருக்குமே அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தால், அப்புறம் நாட்டில் நாம் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்படும். இந்த பணம் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட பொருட்கள் இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட மாற்றம் இல்லாமல், ஆனால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தால் நாடு முன்னேறும். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர், கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார். தேசத்தின் துணையாக எம்மோடு வந்தாள் கனவோடு களமாட என்னாலும் சொன்னாள் காலத்தை வென்றீரையா கனவாகி போனீரையா கனவாகி போனீரையா உச்சத்தில் போய் சேர்க்க உழைக்கவே உன்னோடு வந்தோமையா ஐயா எமை விட்டு போனீரையா எமை விட்டு போனீரையா Yeah.
அரசின் தலைமகனாய் தலை நிமிர்ந்து நின்று குறையொன்றுமில்லாமல் துறை துளங்க செய்தீர் கடிகாரமானீரையா. எமக்காக துடித்தீரையா, எமக்காக துடித்தீரையா. அறிவியலின் ஆழத்தில் இறங்கி தனாய்ந்தீர் தேசத்தின் ஆக்கத்தை கருத்தாக வைத்தீர் மனிதத்தை பதித்தீரையா. ஐயா மனசோடு மனம் பேசையா, மனசோடு மனம் பேசையா. திசையாக நின்றீர் இலக்கடையும் எல்லோர்க்கும் திசையாக ஆனீர் அக்னி சிறகானீரே. ஐயா சிகரத்தின் அகலானீரே, சிகரத்தின் அகலானீரே. தேசத்தின் துணையாக எம்மோடு வந்தாய் கனவோடு களமாட என்னாலும் சொன்னாய் காலத்தை வென்றீரையா. கனவாகி போனீரையா, கனவாகி போனீரையா.